ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரைசா வில்லியம்ஸோட மூஞ்சி ஏன் இப்படி வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைசா வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க வந்து சாதா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதாக தான் சொல்கிறாங்க, பட் அவங்களுக்கு கம்பல் பண்ணி வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 130,000 ருபீஸ் அவங்க பில் பே பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ஃபேஸ் வீங்கினால ரைசா வில்லியம்ஸ் திரும்பியும் டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ணப்போ, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ரைசா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கிளினிக் மேலேயும் அந்த டாக்டர் மேலேயும் ரைசா வில்லியம்ஸ் நஷ்ட ஈடாக 1 கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. 15 டேஸில் தரலினா கிரிமினல் கேஸ் போடுறதாகவும் ரைசா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 10 வருஷங்களாக வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக இந்த விஹான்ஸ் ஹெல்த் கேர் ஒரு நிர்வாகத்தில் நான் சீஃப் டாக்டராக இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். இது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது, இது வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ், அதாவது இது ஒரு இன்ஜெக்டபிள் ப்ரொசீஜர். முக அமைப்பை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான சுகர் ஆர் வாட்டர் வச்சு நம்ம வந்து முகத்தோட அழகை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் July 18, 2020 பண்ண அதே ப்ரொசீஜர் தான் மார்ச்லேயும் சரி ஏப்ரல்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபேஷியல் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு 40-50 டேஸ் வந்து சுரக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடும். ஸோ இது எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்டெரைல் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள், முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது, அழகு சேர்க்கறது, லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம். ரைசா வில்லியம்ஸ் காசுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இப்போ சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் அதையும் பார்ப்போம். ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர்ஸ், லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்ன வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம். அதே நேரத்தில் விட்டமின் இ, ஜிங்கோ பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. ஐசிங் கொடுக்கலாம் அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டாக்டர் சொன்ன இந்த ரீசன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரைசா வில்லியம்ஸ் இதில் இருக்கிறது என்ன பண்ணனால தான் அவங்க ஃபேஸ் வீங்கியிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் மேலேயே அந்த கிளினிக் மேலேயே எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு ரைசா வில்லியம்ஸ் மேலே அந்த கிளினிக்லேருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு ரைசா வில்லியம்ஸ் அவங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க, என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, சச் ஏ பியூட்டி இந்த மாதிரிலாம். இப்போ யார் மேலே மிஸ்டேக்குன்னு தெரியல, இந்த கேஸ் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆனால் தான் யார் மேலே மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நச்சு வீடியோ வேணால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.